சர்வஞானியும் சர்வவியாபியும் சர்வ வல்லவருமான திரியேக தேவத்தின் நாமத்தினால் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலே நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு என்ற தியான பகுதியை நாம் நிதானிக்க இருக்கின்றோம். நீதி என்பது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கும், நாம் வளர வேண்டிய தேவனுடைய நாமத்தினால் நீதியின் பாதையில் நாம் நடத்தப்படுவதும், இவைகளை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலே நான் தியானிக்க இருப்பது, நீதி என்பது ஒரு தீர்ப்பின் குணாதிசயமாக, ஏனென்றால் இதை நாம் பார்க்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்றால், நாம் எதிர்நோக்கி இருக்கின்றதான இயேசு கிறிஸ்துவின் வருகை, அந்த வருகைக்கு பின்பதாக இருக்க போகின்றதான நித்திய நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பிலே நாம் தோற்று போனவர்களாக இருந்துவிடக்கூடாதே என்பதற்காக இந்த நீதியின் தீர்ப்பை குறித்து நாம் நிதானிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து வழி சத்தியம் ஜீவனமாயிருக்கிறார். ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை மீட்டு எடுத்தவர், இரட்சிப்பை நமக்கு இலவசமாக தந்து இயேசு கிறிஸ்து என்ற ஒரே நீதியினாலே நாம் ஜீவனை அடையும்படிக்கு பெரிதான ஒரு கிருபையை நமக்கு தந்தவர். அவரை இந்த நாளிலே இந்த உலகம் இரட்சகராக, மீட்பராக, ஒரு பரிகாரியாக, ஏன் ஒரு சிலர் ஒரு பெருங்கூட்டத்தார்கள் அவரை அப்பா என்று கூட அழைக்கின்ற ஒரு உறவுக்குள்ளாக காணப்படுகிறார்கள். நான் எதையும் தவறு என்று சொல்லவில்லை. அவைகளெல்லாம் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பசுத்தாவியானவராகிய தேவன், திரியேக தேவன், ஒன்றான மெய் தேவம் நமக்கு தந்தருளினதான மகா பெரிய பொக்கிஷம், ஆசீர்வாதம். அதை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாம் தேவனுக்கு துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். நல்லது. ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நியாயாதிபதியாகவும் வரப்போகிறார். அவர் நியாயாதிபதியாக அமர்ந்திருக்கும் பொழுது அவர் நியாயாதிபதிக்குரிய குணாதிசயங்களை தான் வெளிப்படுத்துவார். இதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இந்த நாளிலே ஒரு மகா பெரிய ஒரு எழுப்புதல் உலகமெங்கிலும், பூமி எங்கிலும் காணப்படுகின்றது. தெருக்களிலும், ஹாஸ்பிட்டல்ஸில், பள்ளிகளில், கல்லூரிகளில், எல்லா இடங்களிலேயும், மக்கள் கூடியிருக்கிற இடங்களிலெல்லாம், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், இடம் பொருள் ஏவல் எதுவும் பார்க்காமல் தேவனை துதிக்கின்ற காலமாயிருக்கின்றது. எல்லா இடத்திலும் தேவனை நோக்கி கதறுகின்ற, கூப்பிடுகின்ற, அவர் பரிகாரி என்று, அவரே வழி என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு ஆட்டிடியூட், ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் காணப்படுகின்றது. நல்லது. இந்த பூமியிலே பெரும் அழிவுகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகையினாலே ஒரு பயம் மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது. அவர்கள் ஏதோ ஒரு ஆபத்துக்கு பயந்து தேவனை தேடுகின்ற உணர்வு, தேவனை தேடுவது நல்லது, தேவனை நோக்கி கூப்பிடுவது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின்படி நமக்கு கஷ்டம் வரும்பொழுது நமக்கு இந்த உலகத்தில் வேற வழி கிடையாது. வேறு ஒரு இடத்திலிருந்து நமக்கு நன்மை கிடைக்காது. அவர்தான் பரிகாரி, அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம். அதனாலே அவர்தான், அவர்கிட்ட, அவரிடத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும். எல்லாம் சரியே. ஆனால் நான் இந்த நாளிலே தியானத்துக்கு என்று சொல்லுவது, நியாய தீர்ப்பு நாளிலே நாம் நிற்கும் பொழுது இந்த வேத வசனங்கள் நம்மை எப்படி வழி நடத்துகின்றது என்பதை நாம்
அதையும் நாம் நிதானிப்பது நல்லது. இந்த நாளிலே நமக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது, இந்த நாளிலே நமக்கு ஒரு மீட்பு இருக்கிறது, இந்த நாளிலே ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறது. நாம் சந்திக்க போகும் ஏனென்றால் நம்முடைய நாட்கள் முடிவு அடைவதில்லை. நாம் ஜீவித்திருக்கின்றவர்கள், ஜீவனுடையவர்கள், சாவாமை அழியாமை என்ற ஒரு மகா பெரிய ஐஸ்வர்யத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நித்திய நித்திய காலமாக வாழுகின்ற நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி, ஏன் இந்த சரீரம் ஒன்று உயிர்த்தெழுந்த சரீரமாக இருக்கும், இல்லை என்றால் மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாக இருக்கும். ஆனால் சரீரம் இரண்டு ஃபார்மில் இருக்கணும், ரெண்டு ஃபார்மில் ஏதாவது ஒரு ஃபார்மில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி என்றால் நம்முடைய ஆத்மா ஆவி சரீரம் மூன்றும் சாவாமை உள்ளதாக இருக்கும், அழியாமை உள்ளதாக இருக்கும். அந்த ஐஸ்வர்யத்தின்படி இந்த வார்த்தைகளின் தீர்க்க தரிசனங்களை நாம் ஏற்றுக்கொள்வதும் அதற்கு கீழ்ப்படிவதும் அதற்கு நம்மை அர்ப்பணிப்பதும் விசுவாசிப்பதும் இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டியது. அதற்காக தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6:16 நீதி என்பது எவ்வாறு உண்டாகுகிறது என்றால் கீழ்ப்படிதலினாலே வருகிறது என்று நாம் பார்க்கலாம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? பவுல் அழகாக கிருபையின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், கிருபை என்றால் என்ன, கிரியை என்றால் என்ன, இவைகளையெல்லாம் அவர் அதிகமாக பகுத்தறிந்து நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அதில் என்ன சொல்கிறார், பாவம் எதை பிறப்பிக்கும் என்றால் மரணத்தை தான் பிறப்பிக்கும். ஸோ பாவத்தின் கிரியைகள் அனைத்தும் மரணத்துக்கு ஏதுவானது, மரணத்தை உண்டாக்குகிறது, மரணத்துக்குள்ளே பிரவேசிக்க வைக்கிறது. இவைகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்து கிறிஸ்துவ நமக்குள்ளே இருக்கிறபடினாலே, கிறிஸ்துவுக்குள்ளாக நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடினாலே, அந்த விசுவாசத்தினாலாகவும் உண்டாகும் மன்னிப்பை நாம் பெற்றபடியினாலே, இந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு மீட்பின் பிரமாணத்துக்குள்ளே வந்து தேவன் நமக்கு வைத்ததான ரட்சிப்பின் ஐஸ்வர்யங்களுக்குள்ளே பிரவேசித்த நாம் எதற்கு இப்பொழுது நாம் அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறோம் என்றால் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். அப்போ நாம் அந்த வசனத்துக்கும் இந்த விசுவாசத்திற்கும் கீழ்ப்படியும் பொழுது நமக்குள்ளாக கீழ்ப்படிதலினாலே ஒரு நீதி உண்டாகுகிறது. ஆகையினாலே இந்த நீதிக்கு நாம் அடிமைகளாக வேண்டும். இதுதான் பவுல் சொல்லுகிறார். எப்படி துன்மார்க்கமான வாழ்க்கையிலே, இயேசு கிறிஸ்துவை அறியாத வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேகர் பாவத்துக்குள்ளாக துன்மார்க்கத்துக்குள்ளாக விசுவாசிக்க முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், தங்களை சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முடியாமல் அடிமைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அப்படி இருந்து போகட்டும். அவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லுவோம், அன்பை காட்டுவோம், கிறிஸ்து அன்பை காட்டினது போல் நாம் பகிர்ந்து கொள்வோம். அது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு நம்மை நாமே நிதானிக்கும் பொழுது, தேவனுடைய சன்னிதானத்துக்குள் முன்பதாக நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது நாம் எதற்கு அடிமைகளாக இருக்கிறோம்? பாருங்க, சில காரியங்கள் கேள்விப்படுகிறோம். நாம் ஊழியங்களிலேயே தேவனுக்காக வாழ்க்கை வாழும் பொழுதே ஊழியத்துக்கு அடிமையாயிரும். தேவன் அதை விரும்பவில்லை. பாருங்க, தேவன் என்ன சொல்கிறார், அவருடைய நீதிக்கு அடிமைகளாக சொல்கிறார். அப்போ அவருடைய நீதி ஊழியம் தானே? இல்லை, இந்த ஊழியம் நமக்கு நீதியை கொடுக்கின்றது. நம்முடைய கிரியைகள் அந்த இடத்துல தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. அதை தான் நாம் பார்த்தோம், அவருடைய நாமம், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய தன்மைகள். அப்பொழுது ஊழியமானது அல்லது விசுவாச வாழ்க்கையானது நம்மிடத்தில் தேவ நீதியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளை, அதற்குரிய அடிமைத்தனத்தை, அதாவது நீதிக்குரிய அடிமைத்தனத்தை நாம் கொண்டு வருகிறோம். ஆனால் அப்படி நாம் ஊழியத்தை பெருமைப்படுத்தியோ மேன்மைப்படுத்தியோ அல்லது நம்முடைய பரிசுத்தத்தை, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய அதாவது நம்மையே நாம் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோமே நிறைய காரியங்களில், இவைகள் எல்லாமே எதுக்குள்ளே வர வேண்டும் என்றால் தேவ நீதிக்குள்ளே வர வேண்டும்.
இந்த நீதி என்ன செய்கிறது என்றால், நமக்குள்ளே இந்த கீழ்ப்படிதலினாலே உண்டாகுகின்ற நீதி. கீழ்ப்படிதல் என்பது தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் தேவன் நம்மிடத்தில் நடப்புகின்ற தன்மை, நாம் வரையறுக்கின்றதான தன்மை அல்ல, தேவன் நம்மிடத்தில் வரையறுக்கின்றதான தன்மை. பாருங்க, சில காரியங்கள்லாம் இப்போ நான் நிறைய ஒரு காரியத்தில் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த போதனை தான் கரெக்ட் என்று அப்படியே பிடித்து கொண்டு இருப்பேன். ஆனால் தேவனோ, இல்லை நீ இதை இந்த இடத்துல பாரு அப்படின்னு மாத்திரார்னு வைங்க. பாருங்கள், பழைய உடன்படிக்கையில் நடந்தது அப்படி தான். பலிகளை தேவன் உண்டு பண்ணினார், உண்டு பண்ணி கீழ் பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல் மேன்மையானது என்பதை மனுஷனுக்கு கற்றுத்தரணும். அப்போ என்ன செய்தார்னா, அந்த பலியை ஒளிய பண்ணார். அப்போ அதை சொல்லும் பொழுது இது எரேமியா கிட்ட சொல்கிறார். எரேமியாவுடைய அப்பா வந்து பிரதான ஆசாரியர், அவர் பலி செலுத்தணும்னு நிற்கிறார். எரேமியா வந்து பலி செலுத்தக்கூடாது நிற்கிறார். ஏன்னா தேவன் வந்து எரேமியா கிட்ட என்ன சொல்கிறாரு, நீ பலியை ஒளிய பண்ணணும்னு சொல்கிறாரு. பலியை வேணாம், பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் முக்கியம்னு சொல்லு, நான் தீர்க்க தரிசனமாக சொன்னேன் சொல்லுன்றாரு. அப்போது அப்பாவுக்கும் பையனுக்குமே விரோதம் வருது. பாருங்க, இந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். அப்போ எது தேவ நீதி என்றால், தேவன் கால ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கையை வளர்ச்சியை கொண்டு வரும் பொழுது, நாம் வளர்ந்து நம்மளை வளர்ந்தே இருக்கிற சூரிய பிரகாசம் போல் நாம் நடந்து கொள்ளும் பொழுது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனோடு உறவு கொண்டு அவர் ஐக்கியப்பட்டு வளர்ச்சி அடையும் பொழுது, அவர் கற்றுத்தருகிறதை சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளுவது தான் நீதி. அதனால இந்த நீதி தேவன் போன வாரம் அப்படி மாற்றினாரு, இந்த வாரம் மாற்றினாரு அப்படி மாறுவதல்ல. தேவன் நேற்றுமின்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். தன்னுடைய குணாதிசயங்களை அவர் நமக்கு புரிகிற விதத்தில் ஒவ்வொரு படியாக நம்மை ஒவ்வொரு ஆழங்களுக்குள்ளே நடத்தும் பொழுது, அந்த நீதியை நாம் கற்றுக்கொள்ளுவதற்கு அவரோடு என்றைக்கும் உறவோடு இருப்பது நல்லது. ஏன்னா அவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாரு, நீதி என்ன செய்கிறது என்றால், நம்முடைய ஆவியை ஜீவனுள்ளதாய் மாற்றுகிறது. பாருங்கள், ரோமர்க்கு எழுதின நிருபத்தில் 8:10 மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும், ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது. அப்போது இந்த நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. இந்த தீபம் எரிய வேண்டும். இதை ஒவ்வொரு காலகட்டத்திலேயும், இது சமுதாயத்துக்கோ அல்லது சத்ருவினுடைய, சத்ரு வந்து இந்த பூமியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான், அவனுடைய தந்திரங்களை பயன்படுத்தி அவன் எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளை வந்து மடங்கடிக்க பார்த்து கொண்டிருக்கிறான், இதனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய டெக்னிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தேவன் என்ன செய்கிறார் என்றால், அதிலே நாம் மாட்டிக்கொள்ளாத படிக்கு, நாம் சிக்கிக்கொள்ளாத படிக்கு நம்மை காப்பாற்றுகிற தேவன் நமக்கு ஒருவர் உண்டு. அதனால தான் நம்முடைய ஆவி, நம்முடைய கர்த்தர் அந்த தீபமானது என்றைக்கும் கொழுந்து விட்டு எரிகின்றதா, எரிந்து கொண்டே இருக்கின்றதா இருக்க வேண்டும். அப்படி எரிந்து கொண்டதா இருக்க வேண்டுமே ஆனால், ஒவ்வொரு காலகட்டத்திலையும், ஒவ்வொரு நாளிலும் நாம் தேவனிடத்திலிருந்து நீதியை பெற்றுக்கொள்வது நல்லது. அதுதான் இந்த இடத்துல சொல்லுது, ஆவியானது நம்முடைய கர்த்தர் தந்த தீபமாகிய இந்த ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், இந்த சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாக இருக்குது. இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிச்சுக்கணும். சரீரத்தை வந்து பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றதுனால இந்த சரீரம் மரணம் அடைகிறது, மரணம் என்ற ஒரு ப்ராசஸ் வருது. ஆனால் இது மரணம் என்ற ப்ராசஸ் நடந்துடும். ஆனால் அந்த மரணத்தை ஜெயமாக்கின கிறிஸ்து உயிர்த்தெழ வைக்கிறார், எழுப்புகிறார் இந்த சரீரத்தை. இது அழியாமையை தரித்து கொள்ளும்படிக்கு மரணமே இல்லாமல் செய்யலை. நல்லா கவனிக்கணும், சரீரத்தில் யாருமே பிறந்துட்டோம், நமக்கு சாவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. மரணம் என்பது உண்டு, மரணம் ஜெயிக்கப்பட்டது, அது உண்மை. மரண சாதனத்தை மாற்றி அமைத்தவர் இயேசு கிறிஸ்து, அதுக்கு தான் அவர் வந்து மரித்தார். அவர் மரித்துட்டதுனால யாருமே சாக மாட்டாங்களா? அப்படி இல்லை. இந்த மாம்ச சரீரம், இந்த ரத்தம்
மறித்து போகிறது, ஆனால் ஜீவன் அடைகிறது. புரியுதுங்க? அந்த நல்ல ஒரு ரகசியத்தை, தேவனுடைய ஆவிக்குரிய ரகசியத்தை, அவருடைய பரமண்டலங்களின் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் மிகவும் ஒரு குழம்பாமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெளிவாக அதை புரிந்து கொண்டு அதை கீழ்ப்படிய வேண்டும். அதனால்தான் அவர் சொல்கிறார், ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாய் மாறுகிறது. இந்த நீதி ஒரு ஆயுதமாக எழுதப்பட்டிருக்கிறது. Romans 6:13 நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொண்டது போல. சரி, இப்போது இந்த நம்முடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விருப்பங்கள், ஒவ்வொரு செயல்கள் ஒரு இயங்கி கொண்டு இருக்கிறது. இரத்த ஓட்டம்லாம் நமக்கு வந்து நம்ம தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறது. இப்படி இயங்கி கொண்டு இருக்கின்ற இந்த தன்மைகள், அதான் பவுல் சொல்கிறேன், நான் விரும்புகிறதை செய்ய என் உடம்பு செய்ய மாட்டேங்குது, நான் விரும்பாததை நான் செய்கிறேன். அப்படின்னா இந்த சரீரத்தில், இந்த பூமியில் நம்ம நடக்கும் பொழுது, பழகும் பொழுது, மற்ற பலதரப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் செல்லும் பொழுது, இந்த உலகத்தின் சுபாவங்கள், இந்த உலகத்தின் தன்மைகள் நம்மை காயப்படுத்துகிறது, கலங்கப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது, நோகடிக்கிறது, விசுவாசத்துக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. செயல்முறைப்படுத்து, நம்மளுக்கு இங்கே தெரியுது, இருதயத்துக்கு வந்தால் கூட திரும்ப செயலில் வரும் பொழுது நமக்கு ஒரு பயம் வருது. அந்த விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுது ஒரு நடுக்கம் வருகிறது. ஸோ இது எல்லாமே இந்த மாம்சத்தில் நிறைவேறுகின்றதான இந்த அவயவங்கள், இது எதனால் நடக்குதுன்னா பாவத்திற்கு, பாவத்தினால். அநீதியின் அவயவங்கள் அநீதியின் ஆயுதங்களாக பயன்பட்டது போல அது எப்படிலாம் செயல்படுது. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த அவயவங்கள் முழுவதையும் நீதியின் ஆயுதங்களாக செயல்படுத்துவதற்கு நம்ம தான் ட்ரெயினிங் கொடுக்கணும். இப்போ நம்ம மூளையில் தெரிஞ்சதை இருதயத்தில் கொண்டு வந்து நம்ம அவயவங்கள் எல்லாவற்றையும் நீதியின் ஆயுதங்களாக, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து. இது பாருங்க, இது யார் செய்யணும் அப்படின்னா நாம தான் செய்யணும். நாம தான் என்ன செய்யணும், தேவனுக்கு நம்ம ஒப்புக்கொடுக்கணும். நாம பிழைத்திருக்கிறவர்கள் என்று எண்ணி, பிழைத்திருக்கிறவர்களாக எதில் பிழைத்திருக்கிறோம், மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக. நாம் இன்னும் வந்து பாவத்துக்கு அடிமை அல்ல, நான் அவிசுவாசத்துக்கு அடிமை அல்ல என்று என்னை நான் விலக்கி, நான் பிழைத்திருக்கிறேன் என்று தேவனுக்கு ஒப்பு கொடுத்து என்னுடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்போ நான் நீதி செய்வதற்கு, நீதியின் கிரியைகளை பிறப்பிப்பதற்கு என்னுடைய ஆத்துமாவையும் என்னுடைய ஆவியின் தன்மைகளையும், ஜீவனுள்ள ஆவியை நான் பெற்றுக்கொண்டு என்னுடைய சரீரத்தை, என்னுடைய அவயவங்களை நான் நீதி செய்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ இவைகள் எல்லாம் என்னுடைய நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லும் பொழுது அந்த வாழ்க்கையில் இதுதான் என்னுடைய போராட்டமாக இருக்க வேண்டும், இதை தவிர வேறு ஒரு போராட்டம் எனக்கு இருக்கக்கூடாது, ஒவ்வொன்றிலும் நான் ஜெயம் எடுத்து கொண்டவளாய். அப்போது அடுத்தது பாருங்க, இந்த நீதியின் அளவுக்கு தக்கபடி தான் எனக்கு தீர்ப்பு கிடக்கும். Matthew 5:20 வேத பாரகர் பரிசெயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால். அப்போ வேத பாரகர் என்பவர்கள் யார் என்றால், நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்க, இந்த வேத பாரகர் என்பவர்கள் இந்த நியாய பிரமாணத்தை எல்லாம் தப்பு இல்லாமல் எழுதும். அடுத்தது ஆசரிப்பு கூடாரத்தில் திரைச்சீலை இருக்கு இல்லைங்களா, திரைச்சீலையில் இவங்க அந்த கற்பனைகள் எல்லாம் எழுதுவாங்க, கட்டளைகள் எல்லாம் எழுதுவாங்க. எழுதும் பொழுது கரெக்டான ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதிட்டு வரணும் ஒவ்வொன்றும். அப்படி எழுதும் பொழுது அதில் பாருங்கள், ஒரு சின்ன தப்பு வந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு, குழி தோண்டி அதை புதைக்கணும், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அவங்களுக்கு. அப்போ இந்த வேத பாரகர் என்ற ஒரு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப பரிசுத்தமாக தங்களை காப்பாற்றிக்கொள்ளும். அவங்க சரீரத்தை குளிக்கிறது என்ன, அவர்களுடைய நடை உடை பாவனை, அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்கள் எழுதுகின்ற தன்மைகள், படித்தவர்களாக இருக்க வேண்டும், அதுக்குன்னு ஸ்பெஷலாக அவங்க உட்கார்ந்து எழுதணும்,
ஒரு சின்ன கான்சன்ட்ரேஷன், ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும், அவங்க பேசக்கூடாது, அப்படி நிறைய ரூல்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அப்போ அவ்வளவு அர்ப்பணிப்போடு பிரதிஷ்டையோடு வாழக்கூடியவர்கள் வேதபாரகர்கள். இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்கிறாரு, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும். அப்போ பரிசேயர்களை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கீங்க, அவங்க அந்த பிரமாணத்துக்குள்ளே எவ்வளவு வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அந்த பிரமாணத்தின்படி தங்கள் வாழ்க்கையை எல்லாவற்றிலும் காப்பாற்றிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள் பரிசேயர். அப்போ இவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகிராவிட்டால்னா நம்ம எங்கே நிற்கிறோம்? அவங்களுடைய வாழ்க்கை முறைகளெல்லாம் நம்ம பார்த்தோம் என்றால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்கும். அப்போ இவ்வளவு பரிசுத்தமானவர்களா, வேத வாக்கியத்தை அவ்வளோ தூரம் படிக்கிறவங்க. அப்போ வேத வாக்கியங்களை படிக்கிறதுனாலையோ, அந்த வேத வாக்கியங்களை நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுறதுனாலையோ நம்ம பரலோகம் போயிட முடியாது. அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டாம் தான் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று. அப்போ இந்த இவங்க ரெண்டு பேருடைய நீதியிலும் என்னுடைய நீதி எப்படி மேலே வரணும், அங்கே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த நீதியை நாம் பெற்றுக்கொள்ளுவதிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜாக்கிரதைப்படுத்த வேண்டும். எது எந்த நீதி? யோசியா 10:12, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. அப்போ இரவும் பகலும் வேதத்தை படிப்பது மாத்திரமல்ல, அதற்கு உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மாற்றிக்கொள்ளுவது தான் நம்முடைய ஜென்ம சுபாவத்தை, ரொம்ப ஷார்ட்டாக சொன்னால் தான் நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் அத்தனையும் போயிடும். தேவன் விரும்புகின்ற சுபாவம் இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்முடைய சுபாவம் தேவனை பிரியப்படுத்துகிறது, அவரை கனப்படுத்துகிறது, அவருடைய மேன்மைகளுக்குள்ளே நாம் செல்லுகிறது, அவருடைய ஞானத்துக்குள்ளே நாம் வளர்ந்தே இருக்கிறது. அதுதான் காலமாக இருக்கிறது. ஏசாயா 28:17, நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன், பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக, பாருங்கள் இதெல்லாம் நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு வரார். நம்மை படிப்படியாக நீதியிலே வளர்த்த தேவன் எந்த இடத்துல நிறுத்துகிறார் இந்த நீதியை? கிறிஸ்துவின் நீதியை கொடுத்து நம்மை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்கு நம்மை திருப்தியாக்கி கிருபைக்குள்ளாக நம்மை வந்து அந்த தெய்வீக நீதிக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறார். நியாயப்பிரமாணத்தின் நீதி அல்ல, கிரியைகளினால் மாத்திரம் உண்டாகுகின்ற நீதி அல்ல, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியையும் கொண்டு அப்புறம் அன்பின் சட்டத்திட்டங்களுக்குள்ளே ஓசியாவில் கொண்டு வர, அன்பின் சட்டத்திட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அவரே நமக்கு நீதியை கொடுக்கிற நீதியை நான் வர்ஷிக்க பண்ண மட்டும். அப்போ நீதியை அவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு அருளுகிறார். அதனால் வேதத்தை நாம் தேடும் பொழுது நம்மால் ஓரளவுக்கு தான் நம்ம தேவனிடத்தில் போக முடியும். மீதி அவர் கொடுக்குறார், அந்த வாக்கு தத்துவத்தையும் நமக்கு கொடுக்குறார், கொடுத்துட்டு தூக்கு நூலையும் வைக்கிறார். ஆகையினால தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுடைய உறவுக்குள்ளே வைத்து அந்த ஐக்கியத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்கும், அவர் மகிமையின் மேல் மகிமை அடையும்படிக்கு நம்மை அழைத்து அந்த மகிமையின் சாயலுக்குள் நம்மை கொண்டு வருகிறார். அப்போ பாருங்கள் அந்த இடத்துல சொல்கிறாரு, பொய் என்னும் அடைக்கலத்தை, நிறைய பேர் பொய் சொல்லிக்கிட்டு தங்களை அடைக்கலமாக வச்சுக்கிறாங்க பாருங்கள், பொய் சொல்லி அந்தந்த சூழ்நிலையில் தப்பிச்சுக்கிறான், தப்பித்து கொள்ளுவார்கள், அந்த பொய் என்ற அடைக்கலத்துக்குள்ளே மறைஞ்சு வாழ்வாங்க, அப்போ தான் தூக்கு நூல் வரும். நல்ல கவனமாக இருக்கணும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு மலை பிரசங்கத்தில், அந்த மத்தேயுல சொல்லும் போது சொல்கிறாரு, நீங்கள் உள்ளதை உள்ளதை என்று சொல்லுங்கள், இல்லதை இல்லதை என்று சொல்லுங்கள், மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உண்மை சொல்லி உங்களை ஏற்றுக்கலன்னு வைங்க, அப்போ அது அவங்க உண்மை இல்லைன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் எப்போவுமே உண்மையுள்ளவர்களாக இருங்க, இருக்கிறது இருக்கிறபடி சொல்லுங்கள், இல்லாதது இல்லாததுன்னே சொல்லுங்கள், பரவாயில்ல, மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அதனால்தான் அவர் வந்து
அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய வழி சத்தியம் ஜீவன் என்பது விலையேற பெற்ற பொக்கிஷம். பொய் என்னும் அடைக்கலத்தை அடைக்கலம் இருக்கிற அந்த பொய்க்குள்ளே அடைக்கலமாக இதை உட்கார்ந்துக்கிறாங்க பாருங்க, நிறைய பேர் பொய் சொல்லி பொய் சொல்லி அதெல்லாம் என்ன பண்ணிடுறாருன்னா கல்மழை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அழிச்சிடும், தூக்கி போயிடும். அதனால்தான் அவர் என்ன சொல்ற ஏசாய 26:2 சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறந்த. அப்போ இந்த இந்த எந்த ஜாதி, இந்த ஜாதி எந்த ஜாதி, நீதி உள்ள ஜாதி, இவங்க சத்தியத்தை மேய்ந்து கொள்கிற, சத்தியம் என்பது தேவனுடைய நாமம், பிதாவாகிய தேவன் சத்தியம், குமாரனாகிய இயேசு சத்தியம், சத்திய ஆவியாகிய தேவன் பரிசுத்தாவியானவர் நமக்கு ஒருவர் உண்டு. இந்த சத்திய தேவன் அவருடைய நாமத்துக்குள்ளே பிரவேசிக்க நீ நீதியுள்ள ஜாதியாக இருந்தால் தான் முடியும். அப்படிப்பட்ட நீதியுள்ள ஜாதியாக வந்தீன்னா தான் வாசல் திறக்கப்படும். அதான் அவர் நீதிக்கு உண்டான தீர்ப்பு. கடைசி அவர் வசனத்தை வாசித்து நான் முடிக்கின்றேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 15:18 ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாகும். அதனால் தீர்ப்பு என்பது ஒன்று உண்டு, அது நல்லா புரிந்து கொள்ளும். அப்போது நீதிக்கு ஏதுவான ஒரு தீர்ப்பு நமக்கு ஒரு ஒன்று உண்டு. அந்த நீதி உள்ள ஜாதி என்றால் தான் அந்த தீர்ப்புக்குள்ளே நான் நீதிக்கு பிரவேசிக்க முடியும். அது நித்திய நீதியை நமக்கு கொடுக்கும். இந்த நித்திய நீதிக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு தான் வழி இயேசு வைத்தார். எப்படி ஆதாமுக்குள்ளே ஒருவனுடைய மீறுதலினாலே பாவம் ஆண்டு கொண்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நீதி உண்டாக்கப்பட்டது. இந்த நீதிக்குள்ளே வந்த நாம் இந்த சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாக மாற வேண்டும். இந்த நாமத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற நீதியுள்ள ஜாதியாக இருக்கும் பொழுது வாசல்கள் திறக்கப்படும். அப்பொழுதுதான் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாக்கப்பட்டது, அந்த தீர்ப்புக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். இந்த நீதியாகிய தீர்ப்பு நாம் கண்டடையத்தக்கதாக, நமக்கு உண்டாகத்தக்கதாக இயேசு வைத்த வழிக்குள்ளே, அந்த சத்தியத்துக்குள்ளே, அந்த ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்து நமக்குள்ளே நிலைத்திருக்கும், நாம் அவருக்குள் நிலைத்திருக்கும். இவைகளில் இந்த வசனங்கள் நாம் கை கொள்ளப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய சம்பூர்ண வழி நடத்துதல் நமக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதற்கும் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவாகிய தேவனே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிலைவரப்படுவதற்கு, உம்முடைய நீதியின் தன்மைகளை நாங்கள் அனுபவிப்பதற்கு, தேவ நீதி எங்களிலே நிலைத்திருக்கும்படிக்கும், எங்களுடைய சுய நீதிகளெல்லாம் அளிக்கப்படும்படிக்கும் இந்த வேத வாக்கியங்களுக்கு எங்களை கீழ்ப்படுத்துகிறோம். இந்த வேத வாக்கியங்கள் எங்களுக்குள்ளே ஜீவனையும் நீதிக்கேதுவான உம்முடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யங்களுக்குள்ளேயும் நாங்கள் பிரவேசித்து அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கத்தக்கதாக சரணடைகிறோம். இந்த வசனம் எங்களை செயல்படுத்துவதாக, இயங்க வைப்பதாக, எங்களுக்குள்ளாக உம்முடைய நீதியை நிறைவேற்றும்படிக்கு ஒரு வைராக்கியம் உண்டாகும். எங்களுடைய அவயவங்கள் அத்தனையும் நீதிக்குரிய ஆயுதங்களாக சிறைப்படுத்துவோம். எல்லா துதிகன மகிமையும் ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து உமக்கே ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.